ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்மளோட மொபைல் ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் பில் பேமெண்ட் வந்து பண்ணுறதுக்கு ஃபோன்பே அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து எந்த ஒரு மொபைல் ரீசார்ஜ், பில் பேமெண்ட் இது எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃபோன்பேலேருந்து ஒரு புது அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பேடான ஒரு அப்டேட் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதாவது இனிமேல் வந்து நீங்கள் மொபைல் ரீசார்ஜ் பண்ணாலோ இல்லை பில் பேமெண்ட் வந்து பண்ணாலோ உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி ப்ளஸ் கன்வென்ஷன் ஃபீஸ் அப்படிங்கிற ஒன்று வந்து உள்ளே வந்து இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அமௌண்ட்டையும் சேர்த்து தான் நீங்கள் வந்து இனிமேல் வந்து மொபைல் ரீசார்ஜ் பண்ணாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது பில் பேமெண்ட், கிரெடிட் கார்டு பில் பேமெண்ட் இது மாதிரி பண்ணுறோம்ல, ஸோ அது மாதிரி எந்த ஒரு பில் பேமெண்ட் பண்ணாலும் அந்த ஃபீஸையும் சேர்த்து தான் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி அதை பற்றின டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டீட்டெயிலை வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து என்னோட ஃபோன்பே அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஒரு மொபைல் நம்பரை வந்து ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கான பில் அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 249 ரூபா பிளானை வந்து நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக நம்ம வந்து ஒரு பிளானை வந்து சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை தான் நம்ம வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 249 ரூபா இந்த பிளானோட ரேட் அப்படின்னா நம்ம 249 ரூபா மட்டும் பேமெண்ட் பண்ணால் போதும். பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் 251 ரூபா வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது பாருங்க. நான் சூஸ் பண்ணியிருக்கிற பிளானோட ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 249 ரூபா தான். ஆனால் டோட்டல் பில் அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 251 ரூபா வருது. ஸோ இது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிஷ்னலாக ஒரு டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. அடிஷ்னல் ப்ராசஸிங் ஃபீஸ் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி ஆஃப் ₹2 வில் பி சார்ஜ்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரீ ரீசார்ஜ் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஃப்ரீ ரீசார்ஜ்னா நம்ம எவ்வளோ அமௌண்ட் வந்து பேமெண்ட் பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை மட்டும் பேமெண்ட் பண்ணால் போதும். பட் இனிமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி ப்ளஸ் ப்ராசஸிங் ஃபீ இல்லைனா வந்து கன்வென்ஷன் ஃபீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கன்வென்ஷன் ஃபீயும் சேர்த்து நம்ம வந்து டோட்டலாக வந்து 2 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது. ஸோ இதில் இருக்கிற இந்த ஐ பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே குறிப்பிட்டிருக்கிற இந்த பர்டிகுலர் டீட்டெயிலுக்காக உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து அடிஷ்னலாக வந்து ஆட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்வென்ஷன் ஃபீ, அப்புறம் வந்து பிளாட்ஃபார்ம் ஃபீ அப்படின்னு வந்து 2 டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ரீசனுக்காக வந்துட்டு உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக வந்து 2 ரூபா வந்து சார்ஜபிள் செய்யப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ஃபோன்பேயில் வந்து கொடுத்துருக்க புது அப்டேட்டு. ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மொபைல் ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு ரீசார்ஜுக்கும் நீங்கள் 2 ரூபா எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 2 ரூபாயும் சேர்த்து தான் உங்களுக்கு வந்து 251 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் பில் அமௌண்ட் வந்து டிஸ்பிளே ஆகுது. இதே மாதிரி நீங்கள் வந்து ரெண்டல் அமௌண்ட் பே பண்ணாலும் சரி, இல்லை வந்துட்டு கிரெடிட் கார்டுக்கான பில் பேமெண்ட் வந்து பண்ணாலும் சரி, இல்லை கிரெடிட் கார்டிலிருந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கோ இல்லை வாலெட்டுக்கோ அமௌண்ட்டை வந்து மூவ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி இந்த ஜிஎஸ்டி கன்வென்ஷன் ஃபீஸ் வந்து கண்டிப்பாக அப்ளிகபிள் தான். ஸோ இனிமேல் வந்துட்டு நீங்கள் ஃபோன்பே அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறதை விட பேடிஎம் இல்லை வந்து கூகுள் பே அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதிலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி எந்த ஒரு ஃபீஸும் வந்து இது வரைக்கும் பிடிக்கலை, நான் அதில் வந்து செக் பண்ணிட்டேன். ஸோ அதில் வந்து உங்களுக்கு 249 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா அந்த 249 ரூபா மட்டும் தான் பிடிப்பாங்க. பட் ஃபோன்பே அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து இனிமேல் எவ்வளோக்கு ரீசார்ஜ் பண்ணாலும் உங்களுக்கு இந்த அடிஷ்னல் ஜிஎஸ்டி ப்ளஸ் கன்வென்ஷன் ஃபீஸ் அப்படிங்கிற ஒன்று வந்து இன்க்ளூட் ஆகும். ஸோ இப்படி இன்க்ளூட் ஆகும்போது 2 ரூபா உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி ரீசார்ஜுக்கும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இது வந்து இப்போ ஃபோன்பே வாலெட்டில் கொடுத்துருக்குற ஒரு புது அப்டேட்டு. ஸோ இனிமேல் வந்து ஃபோன்பேயை யூஸ் பண்ணி மொபைல் ரீசார்ஜ், பில் பேமெண்ட் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணுறது, உங்களுக்கு வந்து காசை வந்து மிச்சம் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் வந்து ஒரு ஃபோன்பே யூஸராக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோன்பே அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணி நீங்களும் ஏதாவது ஒரு மொபைல் நம்பரை ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் அந்த அடிஷ்னல் ஃபீஸ் அப்படிங்கிற ஒன்று வந்து ஆட் ஆகும். ஸோ அதை நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.